அனைவருக்கும் வணக்கம். வைரமுத்து அவர்களே, உங்களிடம் சில கேள்வி. நீங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க இன்னைக்கு, அதை வந்து புதிய தலைமுறை உள்ளிட்ட அந்த உங்களோட நக்சல் சேனல்கள்லாம் வந்து பயங்கரமா போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, பெட்ரோல் இருந்தால் வருகிறேன்னு சொல்லிட்டு. காதலை சொல்றதுக்கு பைக் எடுத்துட்டு தான் போகணுமான்னு லாஜிக் பார்த்தோம்னா அந்த லாஜிக் காரி துப்புற மாதிரி இருக்கும், ஒன்னு. ரெண்டாவது, நீங்க சொல்றது வந்து அந்த கருத்து வந்து பெட்ரோல் விலை பயங்கரமான வரலாற்று காணாத அளவுக்கு உயர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. 2004 வாஜ்பாய் ஆட்சி முடியும் பொழுது 38 ரூபாய் டீசல், 42 ரூபாய் பெட்ரோல். 2004 2014 10 வருட உங்களுடைய அந்நிய கைகூலி காங்கிரஸ், இத்தாலிய கைகூலி காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது 38 ரூபாயில இருந்த டீசல் 80 ரூபா, 42 ரூபாயில இருந்த பெட்ரோல் 84 ரூபா நீங்க விட்டுட்டு போகும்போது. இதுக்கு இடையில 90 ரூபா இன்னைக்கு விற்கிற விலைக்கும் பெட்ரோல் வந்து இறங்கினுச்சு. இன்னைக்கு வந்து 7 வருட மோடி ஆட்சி காலத்துல அந்த 80 ரூபாயில இருந்து இன்னைக்கு 90 ரூபாய்க்கு டீசல் வந்திருக்கு. நீங்க விட்டு போன 10 ஆண்டுல 42 ரூபா ஏறின டீசல் இன்னைக்கு 7 வருஷத்துல வெறும் 10 ரூபா. இன்னைக்கு விலைவாசி மற்ற விஷயத்துக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு, பொருளாதாரத்தோட இது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, தனிநபரோட வருமானம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. அதை கனெக்ட் பண்ணி இந்த பெட்ரோல் டீசல் விலைய பாருங்க. நீங்க உடனே இல்ல இல்ல பீப்பாயோட ரேட்டு வந்துட்டு அப்படி அன்னைக்கு அப்படி இந்த வீரவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. பீப்பாயோட ரேட்டு ஒருவேளை பயங்கரமா ஏறி போச்சுன்னா நீங்க உடனே இந்த விலை வீச்சு பயங்கரமா ஆரம்பிச்சுன்னா நீ ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்கல்ல. சில பல விஷயங்கள் வந்து அரசுங்க அரசாங்கம் செஞ்சுதான் ஆகணும். உடனே வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்து அவ்வளவுக்கு தரோம் இவ்வளவுக்கு தரோங்கிறதெல்லாம் பொய், கட்டுக்கதை. நீங்க தூக்கி பிடிக்கிற பாகிஸ்தான்ல பெட்ரோல் எவ்வளவுன்னு போய் பாருங்க. நீங்க தூக்கி பிடிக்கிற மற்ற ஏரியாவில் போய் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவுன்னு பாருங்க, சரிங்களா? விலைவாசி கட்டுக்குள்ளதான் இருக்கு, பெட்ரோல் டீசல் விலையும் கட்டுக்குள்ளதான் இருக்கு. 7 வருடத்துல இது ஒரு விலையேற்றமே கிடையாது. அன்னைக்கு வந்து டீ வெறும் 5 ரூபா 6 ரூபா, இன்னைக்கு டீ 10 ரூபா. அன்னைக்கு எல்லா விஷயமும் அன்னைக்கு இருக்க கவர்மெண்டோட எம்ப்ளாயோட சம்பளமும் சரி, பிரைவேட் எம்ப்ளாயோட சம்பளமும் சரி, ஒரு நாளைக்கு காட்டு வேலைக்கு வந்து அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 ரூபா 110 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இது மகளிர்னா 300 ரூபா, ஆண்கள்னா 600 ரூபா கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி எல்லா விலையும் ஏறும் போது பெட்ரோல் டீசல் விலையும் ஏறதான் செய்யும், சரிங்களா? அப்புறம் அவரு தான் வராரு, அவுத்தரிக்க போறாரு, அறுத்து தள்ளி போடுவாருன்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களால் ஒருத்தருக்கு அவர் வந்தவொடனே அப்படியே பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் குறைச்சிடுவாரா? நீட்டை நாங்க வந்து தமிழகத்துக்கு விலக்கு கொண்டு வரோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கறாரு. உங்க கூட்டணி தானே காங்கிரஸ் ஆச்சு தானே பாண்டிச்சேரியில, இப்ப கவில போறாச்சு, அங்க நீட்டை வந்து கேன்சல் பண்ணிருக்கலாம்ல. என்ன அவங்க பித்தலாட்டம்? வைரமுத்து, உங்க மேல வந்து பாலியல் புகார் கொடுத்த பெண் வந்து பிராமின் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்ணோட குரல் வந்து எடுக்காம போச்சு. அதை பத்தி உங்களோட நக்சல் ஊடகங்கள் வந்து பயங்கரமா ஃபில்டப் பண்ணாம போயிட்டாங்க. இதே அந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து ஒரு பிராமினா இருந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து சிறுபான்மையினர் இருந்தா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நீங்க கூவிருப்பீங்கன்னு. அதுல உண்மையா இல்லாட்டி கூட அந்த அளவுக்கு நீங்க அதை போக்கஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க உங்க ட்விட் போட்டுட்ட உடனே இங்க வந்து எல்லாம் மக்கள் மாறி அப்படியா? இங்க பாருங்க, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, பெட்ரோல் டீசல் எல்லாம் 100 ரூபா வித்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது, அது நியாயமான விலையேற்றம் தான், சரிங்களா? நிச்சயமா திரும்பியும் தேசிய ஜனநாயக கூட்டணி, ஏன்னா அனைத்து இந்த அதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகுது. நீங்க அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க தெரியுமா? வைரமுத்து அப்படியே அந்த பல்ட் அடிச்சு இன்னொரு கவிங்க இந்த பக்கம் கவிதை இந்த பக்கம் பேசி எடப்பாடி காலில் போய் விழுந்துருவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க, கண்டிப்பா இது நடக்கும். ஜெய்ஹிந்த்.